கோவையில் கொரோனா தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார் அமைச்சர் எஸ் பி வேலுமணி. கோவையில் கொரோனா தடுப்பூசி முகாமை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்று துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக இன்று 400 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. உலகம் முழுவதும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த கொரோனா தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு நாடு முழுவதும் இன்று முன்களப் பணியாளர்களுக்கு செலுத்தப்படுகிறது. கோவையில் கொரோனா தடுப்பூசி முகாமை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்று துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்துகிறார். உலகம் முழுவதும் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது தமிழகத்தில் எளிய முதலமைச்சர் தன்னை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார் என்றவர், கோவையில் 53,495 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். இதில் 52,188 பேர் குணமடைந்துள்ளனர் என்றார். வலுவான சுகாதார கட்டமைப்பு போர்க்கால நடவடிக்கை மூலம் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்துள்ளது. கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் போடும் பணியை இன்று மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். அதன்படி கோவையில் இன்று முகாம் துவங்கியுள்ளது. கோவையில் 40,600 தடுப்பூசிகள் வந்துள்ளன. இதற்காக 105 குளிர்சாதன பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவையில் கோவை அரசு மருத்துவமனை, பொள்ளாச்சி மற்றும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைகள், நெல்லட்டிப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 4 மையங்களில் இந்த ஊசியை போட்டுக்கொள்ளலாம். மொத்தம் 57,004 பேர் கோவிட் ஆப் மூலம் பதிவு செய்துள்ளனர். மையத்திற்கு 100 பேர் வீதம் 400 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. முதல் டோஸ் போட்ட 28 நாட்களுக்கு பின் இரண்டாவது டோஸ் போடப்படும். 14 நாட்களுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். 18 வயதை எட்டியவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதல் முறை என்ன நிறுவன மருந்து எடுக்கப்பட்டதோ அதே மருந்துதான் இரண்டாவது முறையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். தொற்றில் இருந்து மீண்டவர்கள் 4 முதல் 8 வார இடைவெளியில் தடுப்பூசி போட வேண்டும். கோவையில் கொரோனா தடுப்பூசி செலுத்த ஒத்திகை போதிய அளவு நடத்தப்பட்டுள்ளது. இதனால் பக்க விளைவுகள் ஏற்படாது என்று அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை முதல்வர்கள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். 37 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என 100 நபர்களுக்கு இங்கு தடுப்பூசி போடப்படுகின்றது. இதற்கான மத்திய அரசு கோவின் என்ற செயலியை உருவாக்கியிருக்கிறது. அதில் பதிவு செய்தவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. முதல் டோஸ் போட்ட பின்பு இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க, அதுக்கு பின்னால் 28 நாட்களுக்கு பின்னால் செகண்ட் டோஸ் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 14 நாட்களுக்கு பிறகே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இதுலேயும் அந்த டோஸ் போட்டவங்களுக்கு இங்கேயே வந்து நம்ம டீன் கிட்ட வந்து அந்த நாடு கலெக்டர் பேசணும். அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் வச்சுருக்காங்க. ஒரு டோஸ் போட்டதுமே க்ரீன் மார்க் டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 28 நாளில் அவங்க வராட்டி கூட இங்கேருந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். இவங்க ஃபாலோ பண்ணி அவங்களை வர வச்சு அடுத்த போட்டதும் அடுத்த டிக்கா க்ரீனில். இப்படி சரியான முறையில் நம்முடைய அரசு மருத்துவமனை, நம்முடைய டீன் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 18 வயதை எட்டியவர்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் நிலையில் உள்ள தாய்மார்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது. முதற்கட்டமாக எந்த தடுப்பூசி மருந்தை பயனர் பெறுகிறாரோ அதே மருந்தை தான் இரண்டாவது டோஸ் பெறும்போது அவர் போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கம்பெனி டிஃபரெண்ட் இருக்கும். எந்த மருந்து போனோம் அதே தான் அடுத்தது செகண்ட் டோஸ் போடணும். தொற்றிலிருந்து மீண்டவர்கள் குறைந்தபட்சம் 4 முதல் 8 வார இடைவெளியை தடுப்பூசி போட வேண்டும். இடைவெளியில் கொரோனா தடுப்பூசிக்கும் வேறு தடுப்பு மருந்து பெறுவதற்குமான இடைவெளி 14 நாட்கள் இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தடுப்பூசி போடுவதற்கு முன்னதாக ஒத்திகை மற்றும் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் போதிய பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. தடுப்பூசியால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. தடுப்பூசி பற்றி பரிச்சயார்த்த முறையில் தடுப்பூசி போட்டு பரிசோதித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு இது தொடர்ந்து இது ஃபாலோ பண்ணுவோம்.